ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நமிதா மாரிமுத்து. இன்றைக்கி நான் வந்து ஃபீனிக்ஸ் மாலில் நேச்சுரல் சலூன் போக போகிறேன். எதுக்கு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலில் நம்மளோட ஸ்கின் எல்லாமே டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ நம்ம நேச்சுரல்ஸில் புதுசாக ஐஸ்கிரீம் ஃபேஷியல் கொண்டு வந்திருக்காங்க. அது நான் ட்ரை பண்ண போகிறேன். அது வந்து என் ஸ்கின்னுக்கு எப்படி இருக்குன்னு ஆஃப்டர் தி ஃபேஷியலுக்கு அப்புறம் நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க. ஹாய், ஐம் ஸ்னேகா. நேச்சர் சிக்னேச்சர் ஃபீனிக்ஸ் மாலை நான் ஒர்க் பண்ணுறேன். ஐஸ்கிரீம் ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் ஃபேஷியல். ஆக்சுவலாக அது உங்களுக்கு ஸ்கின் க்ளோனஸ் கிடைக்கும். ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 1 hour ஆகும் உங்களுக்கு. அவங்க ஸ்டார்ட் பண்ண மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் க்ளீன் அப் பண்ணாங்க, கிளென்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் வந்து க்ளீனாக இருக்கணும். ஆக்சுவலாக அதுக்காக வைப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கிளென்சிங். ஆக்சுவலாக 3 minutes நான் கிளென்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மேக்கப் ரிமூவ் ஆகிற அளவுக்கு கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கிளென்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வைப் பண்ணிக்கணும். செகண்ட் ப்ராசஸ் ஸ்க்ரப்பிங். ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். சர்க்குலர் மோஷனில் இருக்கணும். 3 minutes அப்படி ஸ்க்ரப்பிங்லேயே இருக்கணும். ஆக்சுவலாக இந்த க்ரீம் வந்து ட்ரை ஆகக்கூடாது, ஸோ வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்க்ரப் பண்ணி முடிச்ச பிறகு ஸ்டீம் பண்ணணும். ஆக்சுவலாக ஐஸில் படாமல் இருக்கிறதுக்கோசம் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணால் தான் போஸ் ஓப்பன் ஆகும். அப்போ தான் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டீம் பண்ண முடியும். 5 to 6 minutes ஸ்டீம் ஆகணும். ஸ்டீம் பண்ண பிறகு போஸ்லாம் ஓப்பன் ஆகிடும். ஆக்சுவலாக ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டீம் பண்ணிக்கணும். போஸ்டில் ஓப்பன் ஆகிருக்கும், ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்காக டோன் அடிச்சுக்கணும். கண்ணு முடிக்காமல் அதுக்கப்புறம் வந்து ஒரு கூலிங் ஜெல் யூஸ் பண்ணாங்க. கூலிங் ஜெல் வந்து யூஸ் பண்ணுறப்ப நமக்கு அந்த கோல்ட்னஸ் வந்து நம்ம ஃபேஸில் பாடியில் ஃபீல் ஆகுது, நமக்கு ஓவரால் தெரியும். ஸோ வைப் பண்ணிவிட்டு க்ளோவிங் ஜெல்ல நெக்ஸ்ட்டு மசாஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கின்னை கொஞ்சம் ட்ரையாக வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். தென் மசாஜ் பண்ணாங்க. அந்த மசாஜ் ரியலி சொல்கிறேன், ஒரு 5 minutes நம்ம பாடி ஓவரால் மசாஜ் எடுத்திருப்போம், பட் ஃபேஸ் மசாஜ் எடுக்கிறப்ப இட்ஸ் மேட் மீ டு ரிலாக்ஸ் தி ஸ்ட்ரெஸ் அண்ட் எவ்ரி திங். க்ரீமை ஃபுல்லாக ஃபேஸ்க்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சின் டு ஹேர், லிப்ஸ் டு ஹேர், நோஸ் டு ஹேர், ஐஸ் டு இயர், ஐப்ரோஸ் டு இயர், ஃபோர்ஹெட் டு இயர், 3 times இப்படி பண்ணிப்போம். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த ஃபேஸ் மசாஜ். மசாஜ் க்ரீம் வைப் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்கின்னா பிரச்சனை இல்லை, ட்ரை ஸ்கின்னா நம்ம வந்து அப்படியே மசாஜ் க்ரீம் வச்சுட்டு நம்ம பீல் ஆஃப் மாஸ்க் போடலாம். பட் மேமுக்கு நார்மல் ஸ்கின்னா நம்ம வைப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து ஒரு பீல் பேக் போட்டாங்க. திஸ் வாஸ் ஸ்கின் ஹைட்ரேட்டிங். ட்ரை ஸ்கின் அப்படின்னா நம்ம பீல் ஆஃப் மாஸ்க் விடும்போது 10 minutes எடுத்துடலாம் ஆக்சுவலாக. பட் ஆயில் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 15 minutes வைக்கலாம். நம்ம எல்லா ஸ்கின் டைப்பும் செட் ஆகும் இந்த ஃபேஷியல். 10 minutes ஆகிடுச்சு. ஸோ எடுத்தோடனே அப்படியே ஸ்டார்டிங் எடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணி ஸ்கின் லூஸ் பண்ணிக்கணும்.
Last process, moisturizer. Ice cream facial last process moisturizer idoda pudichiruchu actually idu vandu pathinga first hydration kudukum skin peel off mask porathnala skin glowiness irukum ice cream facial pathinga nama normal ice cream use panni namakku skin la pore close aagum skin brightener aagum adhe maari dhaan idu facial la ungalku skin glowiness irukum hydration irukum moisturizer irukum ungalku skin pores la close aayi nalla irukum நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து ஐஸ்கிரீம் ஃபேஷியல் முடிச்சுட்டு வந்திருக்கேன் உண்மையாகவே சொல்கிறேன் என் ஃபேஸ் ரொம்ப இப்போ கூலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்றே வந்து ஒரு 35 to 40 minutes வந்து இட்ஸ் லைக் ரிலாக்ஸ் டோட்டல் ரிலாக்ஸ் நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே ரிலாக்ஸ் மாதிரி இருந்தது 8 to 35 பண்ணலாம் இந்த ஃபேஷியல் நேச்சுரல்ஸ் வந்து என்னுடைய வீட்டு சலூன் மாதிரி நான் சொல்லலாம் ஸோ வந்து எப்போ நான் நேச்சுரல்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப வந்து எனியை டேக் கேர் நல்லா பண்ணிப்பாங்க ஸோ நேச்சுரல்ஸ் வந்து ஆல்வேஸ் 10 out of 10 ஃபார் மீ எந்த விஷயமும் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் ரிவ்யூ பண்ணக்கூடாது நான் அந்த ஃபேஷியல் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக நீங்களும் எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய நியர்பை ஏரியாவில் அவுட்லெட்டில் போய் கண்டிப்பாக அந்த ஐஸ்கிரீம் ஃபேஷியல் கேட்டு பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்